உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் நிகழ்ச்சியில் எட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி இரவு நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி உத்தர நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அஸ்த நட்சத்திரம் அமிர்தயோகம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சித்தயோகம் ராவுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சுப உரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பின்பு இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்று சதுர்த்தி விநாயகரை தரிசிப்பது மிக மிக சிறப்பு இனி இன்றைய ராசி பலன் ராசி ராசினியர்களே ஆறாம் வீட்டில் சந்தர்னானவர் வலுவாக அமையப்பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் லாபங்கள் உண்டாகும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட சிறப்பாக இருக்கும் ராசி ரிஷபராசினியர்களே செவ்வாய் மூன்றிலும் நான்கில் சுக்கரனும் அமையப்பெற்று சனியானவர் பின்னோக்கி ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் தொழிலில் லாபங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும் மிதுன ராசினியர்களே சூரியனானவர் இன்று முதல் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும் ரெண்டில் செவ்வாய் நான்கில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும் முடிந்தவரை பயணங்களை குறைத்து கொண்டால் வீண் செலவுகள் குறையும் கடக கடகராசினியர்களே தனஸ்தானத்தில் குருவானவர் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் ஏற்படும் இருந்த கடன் பிரச்சனைகள் விலகும் சின்ன சின்ன உடம்பு பாதிப்புகள் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சிம்ம ராசினியர்களே ராசிக்கு இரண்டில் சந்திரனும் பனிரெண்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும் கண்ணீராசினியர்களே சந்திரனவர் ஜென்ம ராசியில் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி மன அமைதி ஏற்படும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும் துளாராசினர்களே லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் குருவானவர் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் இதனால் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் அரசு வழியில் கூட உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் சந்தர்னவர் பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடையலாம் விருச்சிக ராசினர்களே சந்தர் லாபஸ்தானத்தில் அமையப்பெற்று இன்று முதல் பத்தில் சூரியன் சஞ்சரிப்பது உங்களுக்கு பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஆகும் புதிய பொறுப்பு ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு பண வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும் இருந்த உடல்நிலை பாதிப்புகள் கூட முழுமையாக விலகி எதிலும் தெம்போடு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு அனுகூலமான பலன்கள் இன்றைய நாளில் ஏற்படும்